இலங்கையின் வடக்கே கிளிநொச்சியில் நபர் ஒருவரின் மரண வீடு மிக கோலாகலமான முறையில் கொண்டாடப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கிளிநொச்சியில் வட்டக்கச்சி ராமநாதபுரம் பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த வயதான நபரான நாகலிங்கம் கனகலிங்கம் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இயற்கை எய்திய நிலையில் அவரது பிள்ளைகளாலேயே இவ்வாறு மிக கோலாகலமான மரண வீடு கொண்டாடப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியினையும் ஆச்சரியத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மரண வீட்டு கொண்டாட்டத்தின் போது பறையடித்தல், மேலைத்தைய பேண்ட் வாத்தியம் இசைத்தல், மயிலாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம், கரகாட்டம், யானை அணிவகுப்பு, குதிரைகளின் அணிவகுப்பு என்பவற்றுடன் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் இறந்தவரின் பிணம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து தந்தையின் ஆத்ம ஈடேற்றத்திற்காக வித்தியாசமான முறையில் இந்த மரண வீட்டை கடைபிடித்ததாக இறந்தவரின் பிள்ளைகள் கூறினர். இதேவேளை குறித்த மரண வீட்டுக்கு செலவழித்த பணத்தை ஏழை எளியவர்களுக்கு உணவுத் தேவைக்காக பயன்படுத்தியிருக்கலாம் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். இறப்பு என்பது அனைவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும். எவ்வளவுதான் சீவி சிங்காரித்து செம்மையாக வாழ்ந்தாலும் எல்லோரது உடலும் சமரசத்துடன் எரியப்போகும் மேடையானது வெறும் சாம்பல் குவிந்த நிலைமையாகும். இதையே முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆகுவர் என்று பழந்தமிழ் மக்கள் கூறினர். இதுபோன்ற தாயகத்தில் நிகழும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.